சில பகுதிகளில் மழை பெய்கின்ற போதிலும் மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்துள்ள நீர்த்தங்கங்களுக்கு இதுவரையில் போதுமான அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை. சித்திரை புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் மீண்டும் மின்சார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடுமா? நீர் மின் உற்பத்தி தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் சித்திரை புத்தாண்டு விடுமுறை நிறைவடைந்து மீண்டும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ள April 22 பின்னர் மின் விநியோகம் தொடர்பில் சிக்கல் ஏற்படலாம் என பல தரப்பினர் சந்தேகிக்கின்றனர். இந்த மாத இறுதிக்குள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ள 3 தனியார் அனல் மின் நிலையங்களில் இருந்து பெறப்படும் 100 மெகாவோட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாக மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறினார். எனினும் நிலவும் கேள்விக்கமைய மின்சாரம் போதுமானதாக காணப்படுமா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும், இதற்கு முன்னர் அமல்படுத்திய மின்வெட்டு காலப்பகுதியை விட குறைந்த நேரம் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வாறான நிலை ஏற்படாது என இது தொடர்பில் நாம் வினவிய போது அமைச்சர் ரவி கருணாநாயக் குறிப்பிட்டார். மின் நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்களை மின் கட்டமைப்புடன் இணைக்குமாறு மக்கள் பயன்பாட்டு குழு பரிந்துரைத்துள்ளது. அரசு நிறுவனங்களில் 200 மெகாவோட் கொள்ளளவு காணப்படுகிறது. இவற்றை இணைப்பது தொடர்பில் 2018 ஆகஸ்ட் மாதம் அமைச்சரவை தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. இவற்றை இணைக்குமாறு மின்சார சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் நிறுவனங்களில் 1000 மெகாவோட் காணப்படுகிறது. வறட்சியின் போது அல்லது பிரதான மின் உற்பத்தி நிலையம் சீரழக்கும் போது குறுகிய காலத்துக்கு அவற்றை பயன்படுத்த முடியும். நீண்ட கால உடன்படிக்கைகளுக்கு செல்லாது குறுகிய கால தேவைக்காக பயன்படுத்துவதற்காக அவற்றை இணைப்பதற்கு நாம் பரிந்துரைத்துள்ளோம். கடந்த காலங்களில் 300-350 மெகாவோட் மின் பற்றாக்குறை ஏற்பட்டமையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விடுமுறை காலம் என்பதால் மேலதிக மின்சாரம் சேமிக்கப்பட்டுள்ளது. அதனால் தற்போது மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவை இல்லை. சில தனியார் நிறுவனங்களுடன் 350 மெகாவோட்டை பெற்றுக் கொள்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக அமைச்சர் கூறினார். இன்னும் சில மாதங்களில் மழை வீழ்ச்சி பதிவாகி நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் செயற்படுத்தப்படும் பொழுது மின் உற்பத்தி நிலையங்களின் உரிமையாளர்களின் ஒப்பந்தத்தில் அரசாங்கம் மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளாத போதிலும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றிருந்தால் அது பாரிய பிரச்சனையாகும். அடுத்த சில நாட்களில் மீண்டும் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரிப்பதோடு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எனினும் புள்ளி விவரங்களுக்கு அமைய தொடர்ந்து மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் இயலுமையுள்ளது. கடந்த காலத்தில் மின் துப்பாக்கிகளை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அவர்களுக்கு கட்டணம் செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அனைத்து நிறுவனங்களும் தம்மிடம் உள்ள மின் துப்பாக்கிகளை பயன்படுத்தி தமக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக் கொள்வார்கள் என நாம் எண்ணுகின்றோம்.